வெல்கம் டு கிரேசி டாக். தற்போதைய நிலையில மருத்துவ துறைன்றது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. போன நூற்றாண்டு வரைக்கும் முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்கள் இப்போ சாத்தியமாகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மருத்துவ துறையில நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை. ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதுல மேக்சிமம் சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிடும், ஆனா ஒரு சின்ன பர்சன்டேஜுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். இது ஒரு பக்கம்னா, இந்த அறுவை சிகிச்சைகளின் போது எதிர்பாராத விதமா சில தவறுகளும் நடக்க வாய்ப்பு. அப்படி நடந்த சில தவறுகளை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2017 ஆம் ஆண்டோட ஏப்ரல் மாசத்துல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு லேடி அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ஹெவி மென்ஸ்ட்ரேஷனால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அந்த லேடி. ஹாஸ்பிட்டல்ல அவங்கள தரவா செக் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கான சர்ஜரிய அவங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. இவங்களும் சர்ஜரிக்கு ஒத்துட்டு இருக்காங்க போல. பிளான் பண்ண மாதிரியே அவங்களுக்கான சர்ஜரியும் நடக்குது. இனிமே உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். ஆனா சர்ஜரிக்கு அப்புறமும் அவங்களுக்கு வலி நிக்கவே இல்லையா. சர்ஜரிக்கு முன்னாடி அவங்களோட அடி வயிற்றுல எந்த மாதிரி வலிச்சிட்டு இருந்ததோ அதே மாதிரிதான் சர்ஜரிக்கு பின்னாடியும் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவங்க வழக்கமா தூங்குற மாதிரி கூட தூங்க முடியாம போகுது. அண்ட் அவங்களோட உடல்நிலையும் இதன் காரணமா மோசமடைய ஆரம்பிக்குது. ஒரு டைமுக்கு மேல அவங்களால வலியை தாங்கிக்கவே முடியாம டாக்டர் கிட்ட போய் இதை பத்தி கன்சல்ட் பண்ணிருக்காங்க. டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்களுக்கு ஒரு பெயின் கில்லரை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வலி நிக்கவே இல்லை. இது நடந்த ஒரு 3 நாள் கழிச்சு அவங்களோட அடி வயிற்றுல ஷார்ப்பா ஏதோ குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்கு. அண்ட் பழையபடி அவங்களுக்கு ஹெவி பிளட் லாஸும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால பயந்து போன அவங்களோட ஃபேமிலி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்றாங்க. அப்படி செக்அப் பண்ணும்போது தான் அவங்களுக்கு சர்ஜரி நடந்த சமயத்துல தவறுதலா ஒரு கிளவுஸ வயிற்றுக்குள்ள வச்சு டாக்டர் ஸ்டிச் பண்ண விஷயம் தெரிய வந்தது. இதை தெரிய வந்து உடனடியா மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி அந்த கிளவுஸ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி குறைஞ்சிருக்கு. சர்ஜரிஸ்ல ப்ளீடிங்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி ஏற்படுற ப்ளீடிங் ஸ்ப்ரெட் ஆகாம இருப்பதற்காக ஸ்பாஞ்சஸ பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த ஸ்பாஞ்சஸே பிரச்சனையா மாறின நிகழ்வுகளும் இங்க நடந்திருக்கு. அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, கடந்த 3 வருஷமா அவங்களோட வயிற்று பகுதியில திடீர் திடீர்னு பிளாட்டிங் ஏற்படுவதாகவும் அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அந்த லேடி. இந்த பிளாட்டிங் சமயத்துல அவங்களுக்கு வலி எதுவும் ஏற்படலைனாலும் எதனால இந்த பிளாட்டிங் ஏற்படுதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டி இருந்துச்சு. அவங்களை டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அவங்களோட வயிற்று பகுதியில சர்ஜரி அப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச், அதுவும் ஒண்ணு இல்ல 2 ஸ்பாஞ்ச் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது எப்படி அவங்க வயிற்றுக்குள்ள போச்சுன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த சைல்ட் பர்த்ல ஏற்பட்ட காம்ப்ளிகேஷன் காரணமா அவங்களுக்கு சிசேரியன் மூலமா தான் அந்த குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. அப்போ நடந்த சர்ஜரியில தவறுதலா இந்த ஸ்பாஞ்சஸையும் அவங்களோட வயிற்றுக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு. அந்த சர்ஜரி நடந்து 6 வருடங்கள் ஆகி இருந்தாலும் ஒரு 3 வருஷமா தான் அவங்களுக்கு அந்த பிளாட்டிங் என்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளையா அவங்களுக்கு இந்த பிளாட்டிங்கை தாண்டி வேற எந்த பிரச்சனையும் ஏற்பட கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல இப்படி நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்னால சில பேஷண்ட்ஸ் பெரிய அளவிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஸ்பாஞ்சஸ் மிஸ்டேக்கா உள்ள வச்சு ஸ்டிச் பண்றதால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீமா இறந்து போகக்கூடிய அளவுகள்லாம் கூட கேசஸ் நடந்திருப்பதா குறிப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சர்ஜரி சமயத்துல மிஸ்டேக்கா உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய பொருட்கள்ல இந்த ஸ்பாஞ்சுன்றது முக்கியமான இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். முன்ன நாம பார்த்த ஸ்பாஞ்சஸ் மாதிரியே சர்ஜரி அப்போ டவல்ஸையும் பயன்படுத்துறாங்க. இந்த டவல் சாதாரண டவல்ஸ் கிடையாது, ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்ட டவல்ஸ். இந்த டவல்ஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, சர்ஜரி அப்போ ஏற்படுற வூண்ட்ஸ இதை வச்சுதான் கவர் பண்ணுவாங்களாம். எதுக்கு கவர் பண்றாங்கன்னா, அந்த வூண்ட் வழியா ஏதாவது கண்டாமினேஷன் உள்ள போய் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஸ்டெர்லைஸ் பண்ண டவலை வச்சு கவர் பண்ணுவாங்களாம். இதுவுமே சில இடங்கள்ல பிரச்சனையா மாறி இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2014 ஆம் ஆண்டு கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு நபருக்கு நடந்த சர்ஜரியில இந்த டவல்ஸ் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஒரு கேன்சர் பேஷண்ட். இவர் பிளாடர் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்காக அவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவரோட வயிற்று பகுதியில வலி ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. அண்ட் இந்த வலின்றது நாளாக நாளாக அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இந்த வலியின் காரணமா அவரால ருட்டீன் செக்அப்ஸுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி வலி அதிகமாகவும் எங்க மறுபடியும் நமக்கு கேன்சர் டியூமர் தான் வந்துருச்சோன்னு அவருக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. சோ ஹாஸ்பிட்டலுக்கு போய்
தரவா செக் பண்ண சொல்றாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் அவருக்கு கேன்சர் சர்ஜரி நடந்த சமயத்துல ஒரு டவலை அவரோட வயிற்றுக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்ணது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இத தெரிய வந்ததும் உடனடியா ஆபரேட் பண்ணி அந்த டவலை வெளியே எடுத்துட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி இதனால அவருக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படல. ஆனா இதே சூழ்நிலையை எதிர்கொண்ட மற்ற பேஷன்ஸ் சாகர வரைக்குமே அந்த ஒரு வழியிலேயே வாழ்ந்தாங்கன்றது ஒரு கொடுமையான விஷயம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், 1995 ஓஹியோவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு லங் சர்ஜரி நடந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்த சர்ஜரி முடியும் போது லங்ஸுக்கு பக்கத்துல ஒரு டவலை வச்சு ஸ்டிச் பண்ணிடுறாங்க டாக்டர்ஸ். சர்ஜரி முடிஞ்ச அவங்க வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறமும் மார்பு பகுதியில ஏதோ அழுத்துற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாளெல்லாம் கிடையாது, 7 வருடங்கள் கழிச்சு அவங்க இறந்து போற வரைக்குமே இதை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நடந்த அட்டாப்சியில தான் அவங்களுக்கு நடந்த சர்ஜரி அப்போ டவலை உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணி இருந்ததே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல ஒரு முறை எக்ஸ்ரேவெல்லாம் கூட எடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அந்த எக்ஸ்ரேல சந்தேகப்படக்கூடிய எதுவும் இல்லன்றதால அத அப்படியே விட்டுட்டாங்க போல. இத கண்டுபிடிச்சு சரி செய்வதற்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது ஒரு வருத்தமான விஷயம்தான். இது வரைக்கும் நாம பார்த்த மாதிரி சர்ஜரியின் போது டவல்ஸ், கிளவுஸ்னு மட்டும் இல்ல, இதை விட ரொம்பவே ஆபத்தான சில பொருட்களையும் சர்ஜரியின் போது மிஸ்டேக்கனா உள்ள வச்சு தச்சிருக்காங்க. அதுல சிசர்ஸ், அதாவது கத்தரிக்கோளும் அடக்கம். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ன்றது ரொம்பவே ரேரா தான் நடக்கினாலும் இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஹைதராபாத்லயே நடந்திருக்கு. 2018 நவம்பர் மாசத்துல நிசாம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல மகேஸ்வரி சௌத்ரின்ற ஒரு பெண்மணி ஹெர்னியா ப்ராப்ளம்காக அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களை தரவா செக் பண்ணதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சர்ஜரியை செஞ்சிருக்காங்க. சர்ஜரி செஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் 12 அவங்க டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண சில நாட்கள்லயே அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த வயிற்று வலி நாளாக நாளாக அதிகமாயிட்டே இருந்திருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகவும் மறுபடியும் இதே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்காக சேர்த்திருக்காங்க. அப்போ ஸ்கேன் எடுக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, முதல்ல அவங்களுக்கு சர்ஜரி பண்ணப்போ ஒரு சர்ஜரிக்கல் சிசர்ஸ் அவங்க வயிற்றுக்குள்ள வச்சு டாக்டர் ஸ்டிச் பண்ண விஷயம் வெளியே தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் உடனடியாக அதை ஆபரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. நல்ல வேளையா அந்த சிசஸ் அவங்களோட வயித்துக்குள்ள இருந்த 3 மாசத்துல அவங்களுக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவும் ஏற்பட கிடையாது. இது சம்பந்தமா பேஷண்டோட ஃபேமிலி போலீஸ் கேஸ் எல்லாம் கூட பதிவு பண்ணாங்க. இது வரைக்கும் நாம பார்த்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே சர்ஜன்ஸோட கவனக்குறைவால நடந்தவை மட்டும்தான். ஆனா கடைசியா நாம பார்க்க போறத எப்படி மிஸ்டேக்னு சொல்றதுனே தெரியல. ஏன்னா நடந்த விஷயம் அந்த மாதிரி. 2009 டர்க் ஷோடன்ற ஒரு நபர் கேன்சர் சர்ஜரிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இவரு ஒரு பிரச்சனையை சரி செய்ய போய் புதுசா 16 பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு நடந்த அந்த கேன்சர் சர்ஜரின்றது வெற்றிகரமாவே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா சர்ஜரி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகியும் இவரு ஹீல் ஆகாமையே இருந்திருக்காரு. டாக்டர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா இவரோட ரெக்கவரியில ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையில அங்க நடந்ததே வேற. ஒரு நாள் என்ன இருக்குன்னா அவரோட ஹோம் நர்ஸ் அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கும் போது அவரோட ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு அதுல இருந்து ஒரு காஸ் பேட் வெளியே நீட்டிட்டு இருந்திருக்கு. இந்த காஸ் பேட நாம எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திருப்போம். என்னன்னா துணி மாதிரி இருக்கும், அது காயம்பட்ட இடத்துல வச்சு கட்டு போடுவாங்க, அததான் காஸ் பேட்னு குறிப்பிடுறாங்க. அந்த காஸ் பேட் வெளியே நீட்டிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஏதோ பிரச்சனைன்னு ஹோம் நர்ஸ்க்கு தெரிஞ்சு உடனடியா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் செக்அப் பண்ணிட்டு அவருக்கு மறுபடியும் ஆபரேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவருக்குள்ள 1 இல்ல 2 இல்ல 16 ஐட்டம்ஸ் இருந்திருக்கு. அவ என்னென்னு பார்க்கும்போது பேண்டேஜ் ரோல், சர்ஜிக்கல் மாஸ்க், நீடில்ஸ், சர்ஜிக்கல் டூல்னு கிட்டத்தட்ட 16 ஐட்டம்ஸ் உள்ள இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது 1-2 பொருள்னா கூட ஏதாவது மிஸ்டேக்ல நடந்திருக்கலாம்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இத்தனை பொருட்களை வெளியே எடுத்ததை வச்சு பார்க்கும்போது இதை கண்டிப்பா மிஸ்டேக்னு மட்டும் சொல்லவே முடியாது. இப்போ நாம பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே சர்ஜன்ஸோட கவனக்குறைவுனால ஏற்பட்டவே மட்டும்தான். அண்ட் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.